முக்கியமான செய்தியை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற கடமையில் சொல்கிறேன். இந்த ரமதான் வரும் பொழுது ரமதானுடைய நன்மைகள் என்று வரக்கூடிய ஹதீஸுகள், அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும். இந்த பேஸ்புக்கும் ட்விட்டரும் வாட்ஸ்அப் தான் அவர்களுக்கு அறிவிப்பாளர்கள். அறிவிப்பு வந்தால் எடுத்து சொல்வார்கள். எத்துணை இட்டு கட்டப்பட்ட ஹதீஸுகள் எம்மிடத்தில் இருக்கிறது தெரியுமா? ரமதானுடைய முதல் பத்து எதற்காக? அல்லாஹ்வுடைய அருளுக்காக. இரண்டாவது பத்து எதற்காக? பாவ மன்னிப்பிற்காக. மூன்றாவது பத்து நரக விடுதலைக்காக. யார் சொன்னது? இது மௌதூ, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் இது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாகவே சோசியல் மீடியாவில் இடம் பிடித்த ஒரு ஆலிமாக கருதப்படக்கூடிய ஒருவரை பற்றி நான் இங்கே ஒரு சில விடயங்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள் இலங்கையிலும் இந்தியாவில் தமிழ்நாட்டிலும் இதுபோன்று மலேசியா போன்ற இடங்களில் இதுபோன்று தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே ஓரளவு இடம் பிடித்து அவர்களுடைய உள்ளங்களை கவர்ந்த முறையில் ஒரு திறமையுடன் பேசி வருகிறார் என்பதை நாங்கள் அறிகிறோம். என்றாலும் அவருடைய கருத்துக்களிலே பாரதூரமான விஷயங்கள் இருக்கின்றன என்பதை மக்கள் தெளிவு பெறத்தான் வேண்டும். அவரே அவருடைய இந்த பதிவில் ஒரு முக்கிய செய்தி என்பதாக சொல்லிவிட்டு அதனை நாங்கள் எடுத்துச் சொல்வது கடமை. அதாவது ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் வாட்ஸ்அப்பிலும் வந்தது எல்லாம் நீங்கள் தெரிந்தவர்களிடம் கேட்டு அதனை உறுதி செய்யாமல் மக்களிடம் பரப்பிவிடக் கூடாது என்பதாக சொல்கிறார். ஆனால் இவர் எந்த கொள்கையில் இருக்கிறாரோ அதே கொள்கைவாதிகள் தொடராக 30-40 ஆண்டுகளாக உலகெங்கும் மக்கள் மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து வந்த அந்த பாரம்பரியத்தில், அவர்கள் பின்பற்றிய மதுஹபில், அவர்கள் கொள்கையாக கொண்ட அகீதாவில் சந்தேகங்களை உருவாக்கி மக்களை இருக்கின்ற நிலைப்பாட்டில் சந்தேகிகளாக மாற்றி அதற்கு பின்னால் அவர்களை தள்ளாட தடுமாற்ற வைத்த பெருமை ஷேக் உங்களுக்கு சாரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் இந்த பதிவிலும் கூட தாயிஃபான ஹதீஸ்களை பற்றி பேசுகிறீர்கள். இதே போன்ற ஒரு ஹதீஸை மௌது என்று சொல்கிறீர்கள். பாருங்கள், அவ்வலுஹு ரஹ்மா ஔசதுஹு மஃஃபிரஹ் வஆஹிருஹு இத்குஹும் மினன் நார். இந்த ரமலானுடைய ஆரம்பம் ரஹ்மத்து, நடுப்பகுதி அது பாவமன்னிப்புக்குரியது, மூன்றாவது பகுதி கடைசி பகுதி அது இத்குஹும் மினன் நார், நரகத்துடைய விடுதலைக்குரியது என்று வருகின்ற ஒரு ஹதீஸ் இது. அத்தர்கீபு அத்தர்ஹீபிலே அல்லாமா முந்திரி ரஹிமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் திருமிதி ரஹிமுல்லா அவர்கள் ஹசன் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்னு ஹஜர் ஹைதமி மக்கி ரஹிமுல்லா அவர்கள் இதனை சிலர் சஹீஹ் என்று சொன்னதாக சொல்கிறார்கள், சிலர் தாயிஃப் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் தாயிஃப் என்றுதான் நாங்கள் வைத்துக் கொள்வோம். இதனை நீங்கள் மௌது என்று சொல்கிறீர்கள். மௌது என்றால் இட்டு கட்டப்பட்ட செய்தி. இட்டு கட்டப்பட்ட செய்தி என்பது தாயிஃபான ஹதீஸ் அல்ல. தாயிஃபான ஹதீஸ் என்றால் என்ன என்பதையும் நீங்கள் ஒருவேளை கற்றிருப்பீர்களோ. பொதுவாகவே ஹபருல் அஹாத் என்று சொல்லப்படக்கூடிய வன்னியத்தான சுபூத்துள்ள செய்திகளை தான் மூன்றாக பிரிப்பார்கள். அதாவது சஹீஹ், ஹசன், தாயிஃப் என்று மூன்றாக பிரிக்கப்படுவது இவைகள் அனைத்துமே வன்னியான தலீல்களாக இருக்கின்றன. இது உலமாக்களுக்கு விளங்க ஒரு சில வார்த்தைகளை சொன்னேன். என்றாலும் இந்த வன்னியான அஹ்பார்களிலே சஹீஹான ஹதீஸை பொதுவாகவே சட்டங்களுக்கு ஆதாரமாக குறைந்தபட்சம் ஹசனான ஹதீஸாக இருக்க வேண்டும் என்பது அது உசூலிலே இருக்கிறது. என்றாலும் தாயிஃபான ஹதீஸை பொறுத்தவரை அதன் மூலமாக சட்டங்கள் எடுக்கப்பட மாட்டாது. பொதுவாகவே சட்டங்களுடைய அடிப்படை ஹதீஸ்களாக தாயிஃபான ஹதீஸ் அமையாது. ஆனால் அந்த ஹதீஸ்களை, தாயிஃபான ஹதீஸ்களை ஃபதாயிலுக்காக, அதாவது சிறப்புகளை பயான் செய்வதற்காக பயன்படுத்த முடியும் என்பதுதான் ஒட்டுமொத்த ஹதீஸூன்களுடைய தீர்ப்பாக இருக்கிறது. இதனைத்தான் வாழையடி வாழையாக உலமாக்கள் அமல் செய்து வந்திருக்கிறார்கள்.
அன்றிலிருந்து, அதாவது 3 நூற்றாண்டுகளுக்குள்ளால் கைரோன் நாஸ் என்று வர்ணிக்கப்படக்கூடிய மக்களிலே சிறந்த காலத்திலிருந்து இன்று வரை உலமாக்கள் இதனை பின்பற்றி வந்திருக்கிறார்கள். ஃபதாயிலுடைய விடயங்களிலே அதாவது தாயிஃபான ஹதீஸை எடுத்து சொல்வது இது உலமாக்களுடைய வளமையாக இருந்திருக்கிறது. அப்படி எடுத்து சொல்வதில் எந்த குற்றமும் கிடையாது என்பதுதான் முஹத்திசூன்களுடைய முஹத்திகூன்களுடைய தீர்ப்பாக இருக்கிறது. பொதுவாகவே ஹதீஸுடைய விடயத்திலே முத்தஷத்திதுகள், அதே போன்று முத்தவசத்துகள், முத்தசாஹில்கள் என்று 3 பகுதியினர்கள் இருக்கிறார்கள். அதாவது ஹதீஸுடைய விடயத்தில் கடும் போக்கை கையாளக்கூடியவர்கள் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் போன்று, அதே போன்று அவருடைய மாணவர் இப்னு கையும் போன்று, இதே போன்று இந்த காலங்களிலே வாழ்ந்து மரணித்த ஷேக் அல்பானியை போன்று, அவருடைய விடயத்தில் பொதுவாக முத்தஷத்தித் என்றும் சொல்லலாம், முத்தசாஹில் என்றும் சொல்லலாம். சில விடயங்களிலே முத்தஷத்திதாகவும் சில விடயங்களிலே முத்தசாஹிலாகவும் நடந்து செல்கிறார். இப்படி கடின போக்கை கையாண்டு ஹதீஸ்களை அளவுக்கு மிச்சம் தட்டக்கூடிய பண்புள்ளவர்களை பொதுவாகவே அவர்கள் ஏதாவது ஒரு விடயத்தில் தாயிஃப் என்றோ மௌது என்றோ தீர்ப்பு கொடுத்தால், இட்டு கட்டப்பட்டது என்றோ தீர்ப்பு கொடுத்தால் அது மீள பரிசீலனை செய்யப்படும் என்பதுதான் ஹதீஸ்கலை வல்லுநர்களுடைய கொள்கையாக இருக்கிறது. இதே போன்று நடுநிலைமையாக நடக்கக்கூடியவர்கள் ஹாபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி போன்று, அல்லாமா தாபி போன்று, அல்லாமா இப்னு கசீர் போன்று, அல்லாமா முந்திரி போன்று, ரஹிமஹுல்லாஹ், இப்படியான ஆயிரக்கணக்கான முஹத்திஸுகள் இந்த விடயத்தில் எடுத்து சொல்ல முடியுமானவர்கள், இவர்கள் சஹீஹ் தாயிஃபை பிரிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியுமானதாக இருக்கிறது. இதே போன்று ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் முத்தசாஹில்களாக, அதாவது சில தாயிஃபான ஹதீஸ்களை கூட சஹீஹ் என்ற அந்தஸ்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதிலே பிரபல்யமான இமாமாக, அதாவது அவர்கள் மிகவுமே பலமான ஒரு இமாம், ஹதீசுடைய விடயத்திலே இமாம் ஹாக்கிம் ரஹிமுல்லாஹ் அவர்கள், என்றாலும் ஹதீஸுக்கு தீர்ப்பு செய்யும் விடயத்திலே ஒரு முத்தசாஹிலாக இவர்களுடைய விடயத்தில் பார்க்கப்படுகிறது. இப்படியாக யாரிடம் இருந்து நீங்கள் இந்த ஹதீஸை மௌது என்று சொல்கிறீர்கள், நாங்களும் தேடி பார்த்த வகையில் இந்த ஹதீஸை மௌது என்று சொன்ன இமாம்கள் யாரும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இப்படியாக நீங்கள் நுனிப்புள் மேய்ந்து விட்டு, இல்லை என்றால் பாராமுகமாக திரும்பி பார்க்காமல் ஒரு ஹதீஸை பற்றி பேசிவிட்டு நீங்கள் மக்களை வேறு குறை சொல்கிறீர்கள், ஃபேஸ்புக்கை, ட்விட்டரை, வாட்ஸ்அப்பை பயன்படுத்திவிட்டு மக்கள் மத்தியிலே நீங்கள் பொய்யான செய்திகளை பரப்புகிறீர்கள் என்று குறை சொல்லும் அளவு உங்களிடம் தகமையோ திறமையோ காணப்படவில்லை என்பது, இதே உங்களுடைய வீடியோவில் நீங்கள் பதிவு செய்திருக்கின்ற உங்களுடைய இந்த ஹதீஸுடைய விடயத்திலே, அதாவது அல்லாமா முந்திரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அத்தர்ஹீப் வத்தர்ஹீபிலே கொண்டு வந்த அவ்வலுஹு ரஹ்மா அவுசத்துஹு மக்ஃபிரா வஆஹிருஹு இத்ஹும் மினன் நார் என்ற இந்த ஹதீஸை நீங்கள் மௌது என்று சொன்ன செய்தி அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. நீங்கள் இதனை தேடி பார்க்காமல், திரும்பி பார்க்காமல், இதனை பற்றி பாராமுகமாக மக்கள் மத்தியிலே ஒரு பொய்யை பரப்பி எவ்வளவு பெரிய ஆபத்திலே மக்களை தள்ளினீர்கள் என்றால், இவர்கள் அதாவது மக்கள் ஹதீஸுடைய விடயத்திலே சந்தேகப்படும் அளவு நிறைய நூல்களிலே இந்த ஹதீஸ் காணப்படுகிறது. உலமாக்கள் பிரபல்யமாக இந்த ஹதீஸை பேசுகிறார்கள். அப்படி என்றால் எல்லோரும் பொய்யர்களோ என்று சந்தேகிக்கும் அளவு மக்களை தள்ளுகின்றபடி நீங்கள் இந்த ஹதீஸுடைய விடயத்திலே தீர்ப்பு செய்தீர்கள் என்பதை உங்களுக்கு எச்சரிக்கையுடன் அறிய தருகுவதுடன் மக்கள் மத்தியிலே உங்களை பற்றி நான் எச்சரிப்பது என்னவென்றால், அப்துல் பாசித் புகாரி மௌலவியுடைய பேச்சுக்களை கேட்பவர்கள் இவருடைய விடயத்திலே இவர் என்ன விடயத்தை எதனை அடிப்படையாக வைத்து சொல்கிறாரோ, எதை ஆதாரமாக முன்வைத்து அதற்கு என்ன தீர்ப்பு அளிக்கிறாரோ, அந்த விடயங்களிலே நீங்கள் மீளாய்வு செய்து இவரை பின்தொடர்ந்து இவரிலே என்னென்ன தவறுகள் இவர் விடுகிறார், மக்களுக்கு எப்படி தப்பாக வழிகாட்டுகிறார் என்பதை விளங்கி அவருடைய தப்புகளிலிருந்து மக்கள் எச்சரிக்கையாக நடக்க வேண்டும் என்று கேட்டு விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் தெரிந்தவர்களிடத்தில் முதலில் சென்று இது சஹீஹா தாயிஃபா, இதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லலாமா என்ற உறுதியை தேடிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவை தரட்டும்.